ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மீன்ஸ் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நான் காலையில் நான் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு எட்டு மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட் அதாவது ரவுண்டு டூ முடிஞ்ச முடினாடி ரவுண்ட் த்ரீ கூற வேகன்சி லிஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறோம் நம்ம வந்து மார்னிங்காக நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ தான் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்ஏடோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி லாஸ்ட் இயர் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அகடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சார் என்ன சார் சிஇஜி கேம்பஸில் எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க எஸ்சிஏயில் மட்டும் இருக்கே சார் எஸ்டியில் எங்கெங்கேயோ இருக்குது சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சரியா அதே மாதிரி தான் நிறைய காலேஜ் வந்து முக்கியமான காலேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூ முடிஞ்சோன்னே மோரோவர் என்ன ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகிடுச்சி முடிஞ்சிருச்சு சீட்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சி முடிஞ்சிருச்சு நீங்கள் எம்ஐடி கேம்பஸ் பார்த்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ணாமலை நகர் இந்த கடலூரில் இருக்க காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சே அதில் வந்து என்ன இருக்குது சீட் வந்து அப்படியே இருக்குது ஆகலை ஃபில்லாகவே இல்லை அப்போ அந்த பசங்க வந்து அந்த காலேஜுக்கு என்ன பண்ணல இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ரவுண்ட் த்ரீயில் மட்டுமே ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி காலேஜ்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரியா அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சரியா ஏன்னா லாஸ்ட் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஓகே லாஸ்ட் இயரே இந்த காலேஜ் வந்து இவ்வளோ சீட்ஸ் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் சப்போஸ் உங்களோட கம்யூனிட்டியில் ஜீரோன்னு இருந்தாலும் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு காலேஜ் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்காங்கன்னா எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு வந்து ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஓசியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பதினேழு சீட் இருக்குது ஓசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் சரியா ஜென்ரல் கோட்டாவில் வரும் அப்போ எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவங்க இந்த இந்த பிரான்ஞ்சை என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் அதாவது கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபுல்லிங்களை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம் சரியா அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கம்யூனிட்டியில் ஜீரோன் இருக்கும் அதுவே ஜென்ரலுக்கு அதாவது ஓசியில் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் சரியா அதனால் இந்த பிடிஎஃப்ஐலோட லிங்க் டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்டிங் வந்தோடனே நம்ம கண்டிப்பாக உங்களுக்காக ரீஜனல் கேம்பஸை பற்றி நம்ம தெளிவான வீடியோ வந்து லைவ் வந்து நம்ம உங்களுக்காக போட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ Gracias. Claro.